ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ஷீரடி சாய்பாபா பாபா அப்படின்னாலே ஷீரடி சாய்பாபா தான் சாய்ராம் சாய்ராம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த ஜபத்தை இன்றைக்கு நாம் பலரிடம் இருந்தும் கேட்குறோம் அந்த மகானை வணங்குறதுக்கு பக்தர்கள் என்ன சொல்வார்கள் சாய்ராம் 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 ஒரு நாளைக்கு எத்தனை சாய்ராம் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சாய்ராம் என்று சொல்வார்கள் அப்படின்னா இந்த மகானை குறிக்கக்கூடிய தாரக மந்திரம் சாய்ராம் ஷீரடி பாபாவுக்கு ஷீரடியில் அவர் வாழ்ந்த சீரடியில் மிகப்பெரிய ஆலயம் இந்திய தேசத்திலேயே முதல் வருமானம் உள்ள கோவில் அதிக வருமானம் கொண்ட கோவில் அப்படின்னா திருமலை திருப்பதி திருமலை திருப்பதிக்கு அடுத்து இரண்டாம் இடத்தில் அதாவது அதிக வருமானம் வருவதில் இருக்கிற கோவில் அப்படின்னா ஷிரடி சாய்பாபா தான் திருப்பதியில் என்னென்ன வசதிகள் இருக்கோ ஒரு நேரத்தில் ஒரு டைனிங் ஹாலில் ஐயாயிரம் பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய வசதி அங்கே இருக்குன்னா ஷிரடியிலையும் அது உண்டு இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்கள் ஷீரடியை நோக்கி வருகிறார்கள் அப்படின்னா இதற்கு வித்திட்டவர் ஷீரடி பாபா ஷீரடி பாபா இந்த ஷீரடிங்கிற கிராமத்தில் அன்னைக்கு கிராமம் பாபா இருந்த காலத்தில் அது கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற போது விளைச்சலே இருக்காது வானம் பார்த்த பூமி ஒன்றுமே கிடையாது அந்த மக்கள் அப்படியே கால்நடைகளை ஓட்டிட்டு போகிறது எதான வர கொடுக்கிறது எதான சுல்லியை பொறுக்கிறது இப்படி தான் வாழ்ந்துன்னு வந்தாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு எதான ஒரு பிணி ஒரு நோய் வருது ஒரு பாம்பு கிடைக்குது பூச்சி கிடைக்குது அப்படின்னா பாபா என்ன பண்ணுவார் மந்திரிச்சு மந்திரிச்சிதானு கொடுப்பார் பாபா கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த பிணி போயிடும் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக பாபா அந்த ஊர்லேயே காணப்பட்டார் ஒரு நாள் பாபா சொன்னாராம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் முக்காத்து வச்சு பாபா ஏதோ பேசிகிட்டுருக்க அப்போ சொல்கிறாராம் இந்த ஷீரடி எப்பேற்பட்ட கிராமம்னு நீங்கள் அத்தனை பேரும் பார்க்குறீங்க இந்த கிராமத்தில் எந்த வசதியுமே கிடையாது ஆனால் ஒரு நாளில் இந்த ஷீரடியை நோக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோடய பார்வையும் இங்கே விழும் இந்த இடத்தை தேடி அனைவரும் வருவார்கள் இந்த கிராமம் மிகப்பெரிய நகரமாக மாறும் அனைத்து விதமான வசதிகளும் இங்கே இருக்கும் அப்படின்னு பாபா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னாராம் இதை சொன்னோன்ன இந்த கிராமத்து நண்பர்களெலாம் சிரிக்கிறாங்களாம் ஒன்றுமே கிடைக்காத இடத்துல இந்த இடத்துல எல்லாம் கிடைக்க போகிறதுனா சிரிக்கத்தான் செய்வாங்க இந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க என்ன பாபா இங்கே ஒன்றுமே இல்லை தண்ணி இல்லை வசதி இல்லை ஒரு விவசாயம் இல்லை நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட பார்வையும் இங்கே விழப்போகிறதுன்னு சொல்கிறீங்க எல்லா வசதிகளும் இங்கே கிடைக்க போகிறதுன்னு சொல்கிறீங்களே என்ன பாபா இதெல்லாம் சிரிக்கும்படியாக இருக்கேன்னு சொன்னாங்களாம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே ஷீரடி உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இடம் ஷீரடியில் இப்போ ஏர்போர்ட்டும் இருக்குது உலகத்தோட எந்த பகுதியிலிருந்தும் அருகில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்திற்கு அதாவது மும்பைக்கு வந்து சென்னைக்கு வந்து ஷீரடிக்கு நம்மால் பயணப்பட முடியும் அந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட மகான் ஷீரடி பாபா மகான்களுக்கு கிடைக்கிற அந்த அனுகிரகம் தெய்வத்திடமிருந்து கிடைக்கக்கூடியது இப்போ காஞ்சி மகாபெரிவர் சொன்னோம் அப்படின்னா நமக்கு உடனே காஞ்சி காமாட்சி நினைவுக்கு வருவாள் திருவண்ணாமலையில் ஒரு மகானை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அருணாச்சலேஸ்வரர் நமக்கு நினைவுக்கு வருவார் அந்த அளவுக்கு ஷீரடி பாபாவை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவர் யாரை பற்றி பேசுவார்னா பண்டரிபுரத்தில் விட்டலனை பற்றி பேசுவார் எப்படி அந்த இடம் மாறியிருக்கு விட்டலனோட அருளோட ஷீரடி பாபாவோட முன்முயற்சியோட இன்றைக்கு அந்த ஷீரடியே பிரகாசிக்கிறது அப்படின்னா இந்த மகானுடைய தவமும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் காரணம் இந்த மகான் ஷீரடியில் மசூதின்னு சொல்லுவோம் அந்த இடத்த இந்த மசூதியில் ஆரம்ப காலகட்டத்தில் அதில் தான் வாழ்ந்து கொண்டு வந்தார் அந்த மசூதியில் வாழ்ந்து வருகிற போது பல பக்தர்களும் பல மதத்தை சார்ந்தவர்களும் பாபாவை தரிசனம் பண்ண வருவாங்க பாபா கிட்ட தங்களது குறைகளை சொல்வார்கள் பாபா அவர்களுக்கு அனுகிரகம் செய்வார் ஒரு நாள் ஒரு பக்தர் பாபா கூட உட்கார்ந்துருக்கார் அந்த பக்தர் பாபா கூட பேசிகிட்ருக்கேன் ஒரு சாதாரணமான இடம் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் உத்தரம் மேலே உத்தரம்னு சொல்லுவோம் இல்லையா மரத்தால் ஆனது அந்த இடமே ரொம்ப பழசு அந்த மசூதியே ரொம்ப பழமையாக இருந்தது அந்த இடத்துல உக்காந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ மசூதியில் மேலே சுவரில் ஒரு பள்ளி ஒன்று அந்த இடத்துல அப்படியே நிற்கிறது நம்ம பள்ளி பார்த்துருக்கோம் சுபத்தில் பள்ளி ஓடும் அப்படியே சுபத்தில் நிற்கும் அசையாமல் ரொம்ப நேரம் நிற்கும் ஏதோ ஒரு இறை கிடச்சிதுன்னா பாஞ்சு போய் அந்த இறையை பிடிக்கும் திடீர் திடீர்னு பள்ளி ஒரு சத்தம் அழுப்போம் கௌலி அப்படிம்போம் பள்ளி சத்தம் அழுப்பினா ஒரு நல்ல சுபசகுனமாக சொல்வார்கள் பள்ளி மேலே விழுந்தால் அதற்கு பல பலன்களும் உண்டு எந்த இடத்துல விழுதோ அதற்கு பலன்கள் அதெல்லாம் வேறு விஷயம் ஒரு பள்ளி உக்காந்துட்டுருக்கு அது கத்திக்கிட்டே இருக்குது ஒரு பள்ளி சத்தம் போடுறது திடீர்னு போனோம் கொஞ்சம் அடங்கிடும் அப்புறம் சத்தம் வராது இந்த பள்ளி தொடர்ந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது கிச்சு கிச்சு கிச்சுன்னு கற்றுக்கிட்டே இருக்குது பக்தர் இருக்கார் இல்லையா இன்றைக்கி ஷீரடி பாபா கூட ஒரு பக்தர் உட்காந்துருக்கார் இல்லையா அவர் பாபா கிட்டே கேட்குறார் என்ன பாபா இந்த பள்ளி ரொம்ப நேரமாக கற்றுக்கிட்டு இருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிற நமக்கு சொல்ல தெரியுமா ஒரு நாய் கற்றுதுன்னா ஏங்கதுன்னு தெரியுமா ஒரு பூனை குறுக்கி நடிக்கும் போதுன்னா நம்மளால் காரணம் சொல்ல முடியுமா ஒரு பள்ளி கத்துதுன்னா நம்மால் காரணம் சொல்ல முடியுமா நம்மால் முடியாது ஒரு மகான் இந்த மகான் அதற்கு உண்டான விளக்கத்தை கொடுப்பார்னு இந்த பக்தர் பாபா கிட்டே கேட்குற இதுதான் நம்பிக்கை என்று சொல்லப்படுவது மகான்கள் மேலையும் தெய்வத்தின் மேலையும் நம்ம நம்பிக்கை வைக்காம பிரயோஜனமே கிடையாது நம்பிக்கை வைக்கணும் இந்த பாபா இதற்கான விளக்கத்தை கொடுப்பார் ஏன் இந்த பள்ளி கத்துறது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லுவார்னு இந்த பக்தர் கேட்குறார் பாபா அண்ணாந்து பார்க்குறார் அந்த பள்ளியை அந்த பள்ளியை அண்ணாருந்து பார்த்துட்டு ஒரு சில வினாடிகள் கூர்ந்து கவனித்து விட்டு இந்த பக்தரை பார்த்து சொல்கிறார் ஓ அந்த பள்ளி கத்திகிட்டே இருக்குல்ல இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பள்ளியோடய சகோதரி இங்கே வரப்போகுது அது வரைக்கும் கேள்வி கேட்டவர் நம்பிக்கையோடு கேட்டவர் இப்போ பாபாவை வித்தியாசமாக பார்க்குற வினோதமாக பார்க்குறார் என்ன பாபா பள்ளியோட சகோதரி இந்த இடத்துக்கு வரப்போகுதா ஏதோ மனுஷங்க வரப்போகிறது மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்குற ஆமாம்ப்பா இந்த பள்ளி அதனால தான் உற்சாகமாக இருக்குது தன்னோட சகோதரியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த உற்சாக பிரபாகம் இருக்குது இல்லையா அதைத்தான் அது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மகிழ்ச்சியான சம்பவம் நிகழப்போகிறது அப்படிங்கிற என்ன பாபா சொல்கிறீங்க அந்த சகோதரி பள்ளி இங்கெங்கேன்னு இருக்கா அப்படிங்கிற இங்கெங்கு இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பள்ளியும் இந்த பள்ளியும் சந்திக்கப் போகிறதான்னு பக்தர் கேட்கிறார் எங்கே இல்லைப்பா சகோதரி அவுரங்காபாத்திலிருந்து வருகிறாள் அவுரங்காபாத்திலிருந்து வரப்போகிற சகோதரி தன்னை சந்திக்கப் போகிறாள் என்று இந்த பள்ளி சந்தோஷமாக கத்திக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார் ஷீரடி எங்கே அவுரங்காபாத் எங்கே இந்த பக்தருக்கு மீண்டும் குழப்பம் என்ன பாபா இந்த இடத்துல இருக்கிற ஒரு பள்ளி கொஞ்சம் நேரத்தில் வாசல்லேருந்து ஓடி வந்து இதோட பேச பேசப்போகிறதுனா கூட நம்பலாம் அவுரங்காபாத்தில் இருந்து ஒரு பள்ளி வரப்போகிறதா இதனுடைய சகோதரியா இது ரெண்டும் பேச போகிறதா அப்படின்னு கேட்குற ஆமாம்மாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்கப் போகிறது அவுரங்காபாத்திலருந்து இதனுடைய சகோதரி வரப்போகிறது ரெண்டு பேரும் பேச போகிறாங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அதனால தான் இதை கத்திட்டிருக்கு உற்சாகமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாபா சொல்கிறார் நமக்கே நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா நம்ம நம்பிடுவோம் மாட்டேக்குன்னு ஒரு பள்ளி அவுரங்காபாத்லேருந்து வரப்போகிறது தான் இது கூட பேச போகிறது தான் ரெண்டும் கூட போகிறது தான் ரெண்டும் பிரிஞ்சும் போகலாம் சந்திக்காமலும் இருக்கலாம் ஆனால் ரெண்டும் சந்திக்க போகிறது ரெண்டும் கூடி போகிறது அப்படின்னா நமக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா என்னடாது பக்தர் பார்க்குறார் அவுரங்காபாத்லேருந்து தானே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தானே நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம் அதையும் தான் பார்த்துடுவோமே அப்படின்னு அந்த பக்தர் அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஷீரடி பாபா ஒரு புன்னகையுடன் வாசலை பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்து என்ன நிகழ்ந்தது நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்